ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தாத்தா டாக்ஸ். திருச்சி போயிட்டு இருக்கேன். இப்ப மணி வந்து காலைல 6:20. ஒரு 9 மணிக்கு எங்கேயாவது போய் நல்லா டிஃபன் சாப்பிட்டுட்டு எங்க போய் சாப்பிட்றதுன்னு ஒரே குழப்பம் போட்டு இன்டர்நெட்ல தேடி நல்ல ஒரு கடையா போய் சாப்பிட்டுட்டு திருச்சியில ஸ்ரீரங்கம் எங்கேயாவது ஒரு இடம் சாப்பிட்டுட்டு போலான்ட்டு. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் உங்களை பாக்குறேன். பாய். திருச்சியை தாண்டி மிதிச்சிட்டாரு அன்பும் வசந்தம். ஸோ ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டோம். ஸ்ரீரங்கத்தில் தான் டிஃபன் சாப்பிட போகிறோம். மணி இப்போ 8:15. காலையில் 6 மணிக்கு எதுவும் ஆரம்பித்தோமோ 6:20 ஆரம்பித்தோம். ஃபாஸ்ட்டாக சூப்பராக ஓட்டோன்ட்டார் அன்பு. இது பார்த்தீங்கன்னா ராஜ கோபுரம், திருச்சி கோபுரம். இது அங்கே போகிறோம். பாருங்க, பெரிய கோபுரத்துக்கிட்ட பெரியார் சிலை. சூப்பரான விஷயம் இல்ல? அதாவது நம்ம இந்திய நாட்டில் தான் எல்லா மதமும் சேர்ந்து இருக்கிறோம். சாமி இல்லைன்னு சொல்றவங்க கூட சாமி கோயில் எதிர்க்க சிலை வச்சிருக்காங்க. பெரிய விஷயம். ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஒரு தம்பி சொன்ன கடை, ஆர்எஸ் டிஃபன் சென்டர். பாருங்க, அதான் கோபுரம், ராஜகோபுரம். வேலை படுத்துருமாப்பா, அருமையா கட்டிக்கிறான்ப்பா. கும்பிட்டு கடா கைத. எங்க போனீங்க? அதுல இருந்து அப்படியே எதிர்க்க இந்த கடை டிஃபன். இங்க தான் சாப்பிட போறோம். ஃபுல்லா இருக்கு, வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும். பாருங்க, ஒரு இட்லி 7 ரூபாய், 2 இட்லி 14 ரூபாய், பொங்கல் 30, பூரி 30, தோசை 25, ஆனியன் ரவா, சப்பாத்தி எல்லாம் இருக்கு. அன்பு காரை பார்க் பண்ண போயிருக்காரு, அதனால நானும் ஆனந்தம் சாப்பிட்றோம். என்னையா இட்லி இப்படி இருக்கு, தொடவே பூ மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. வடையும் சரி இட்லியும் சரி, வடை ஆறி இருக்கு ஆனாலும் கிறிஸ்பா இருக்கு, நல்லா இருக்கு. நிறைய சாப்பிட முடியாது, வேஸ்ட் பண்ண கூடாது சாப்பாடு, அதனால பக்கத்துல ஒரு துணை. யார் சார் வரே? சார் இவரு தெரியலையே, இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். ரொம்ப நல்லா இருக்குங்க இட்லி. அப்படியே இந்த இட்லி ரவான் வாங்க, இந்த அரிசி குருணை உளுந்த மட்டும் ஊற வச்சுட்டு இந்த ஆட்டிட்டு அரிசி குருணை போட்டு செய்யற இட்லி சூப்பரா இருக்கு. தோசை என்னமா இருக்கு பாருங்களேன். தோசை மொத்தமா இருக்கு ஆனா கரகரப்பாவும் இருக்கு. இந்த பெங்களூர்ல தான் கிடைக்கும் அப்படிதான். தோசை மஸ்ட்ப்பா, தோசை தான் பெஸ்ட், வேற லெவல். அங்க பாரு, அவன் மட்டும் எப்படி பாக்குறாங்க, ஏன்டா அப்படி குறுகுறு பாக்குற? எவ்வளவுதான் வரீங்களா? இங்க இந்த ஊரா ஸ்ரீரங்கமா? திருவானைக்கா. திருவானைக்காவில இருந்து, அவங்களும் திருவானைக்காவில இருந்து தான் வந்திருக்காங்க. உங்க பேரு? ஓ, நீங்களும் சுரேஷா? நீங்களும் மதரா? சூப்பர், அவரும் சுரேஷ். அன்பு வாங்க, இடம் இருக்கு, வாங்க உட்காருங்க. பாசக்கார பயிலை விட்டுட்டு சாப்பிடவே மாட்டேலடா. உட்காருங்க உட்காரு. ஹலோ ஹலோ ஹலோ, வந்துட்டான்.
ஒசாமா பிண்டன் பிண்டன். வீட்டை ஜோடி ஆகலையா? ஆமா. என்னாச்சு டிஃபன் மைண்ட் போலயா? இல்ல நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? ரெண்டு இட்லி சாப்பிட்டேன். இந்த ஊர்ல தான் இருக்கீங்களா நீங்க? இந்த கடை எப்படி எவ்வளவு வருஷமா இருக்கு? அது எனக்கு தெரியாது. குவாலிட்டியா இருக்கு. ஆமா சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. அது போயிடுச்சு. அது போயிடுச்சு. அது ஆமா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. அப்படியே 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 உதிருது சாம்பார் வடை. இந்த வடைய சுட சுட பொறிச்சு கொதிக்கிற வெந்நீர்ல போட்டு அப்புறம் எடுத்து புழிஞ்சு சாம்பார்ல போட்டிருக்காங்க. சூப்பர். இவங்க ரெண்டு பேரும் அவர் ஒருத்தர், நாங்க ரெண்டு அஞ்சு பேர் மொத்தம். திருப்தியா சாப்பிட்டேன். இலைய பாருங்க எப்படி இது பாருங்க. ஒரே ஒரு கருவே அதையும் சாப்பிட்டேன். நீங்க வேற அக்கா கூப்பிடுங்க. எதுக்கு அக்கா? எல்லாருமா சேர்ந்து இலைய எடுப்போம். ஏன் இலைய கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா? கைய கழுவிடா. சாம்பாரும் சரி, ரெண்டு சட்னியும் சரி, இட்லி வடை தோசை சாம்பார் வடை அமேசிங். ஆறு வருஷம் சந்தில யாரு ஆரம்பிச்சு? நீங்க தானா? எப்படிங்க இவ்வளவு பேரு வெளில யார கேட்டாலும் சொல்றாங்க இது நல்ல ஹோட்டல்னு. சந்தோஷம் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சியா? சூப்பரா இருந்துச்சு. உங்க பேரு? சிவகுமார் சார். சிவகுமார், சூப்பர். எல்லாரும் இந்த கடைக்கு வாங்க. ராஜகோபுரம் பக்கத்துலயே இருக்குது. சூப்பரான இடம். ஆர்எஸ் டிஃபன் சென்டர். ஆர்எஸ் டிஃபன் சென்டர். ஆர்எஸ்னா என்னையா? ஒரு ஸ்பெஷல் ரோஸ்ட் எங்க பில்ல சேர்த்துருங்க, அவ்வளவுதான். ஆறு பேர் சாப்பிட்டோம். அதாவது நானு, அன்பு, கேமராமேன் வசந்த், அசிஸ்டன்ட் ஆனந்த், ஆனந்தோட ஃப்ரெண்டு, அப்புறம் இங்க ஒரு வயசான அம்மா. நாங்க ஆறு பேரும் சாப்பிட்டது 255 245 தான். எங்க காஷியர் அன்பு, அவர் தான் கட்டினாரு. நாங்க வந்து திருச்சிக்கு போய் சாப்பிட வேண்டியது. தூக்கத்தினால ரங்கநாதர் வந்து எங்களை இங்க தருவிச்சிட்டார். 69/C அம்மா மண்டபம் ரோட், ஸ்ரீரங்கம், திருச்சி. 62/0006. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அமுக்குங்க. See you in Thatha Talks next episode. Bye. And Srirangathukum or bye.